ஐயா, நம்ம ஞான புரிதல் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் கூட பண்ணிடுறேங்க ஐயா. பண்ணிவிட்டு நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில வேலைகள்லாம் வந்து தங்குதடையின்றி வந்து அடுத்தடுத்த வேலைகளில் வந்து ஸ்மூத்தாக வந்து முடிஞ்சிருதுங்க ஐயா. ஒரு சில வேலைகளில் ஒரு தடப்பட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலைகளும் வருதுங்க. அந்த இடத்துல நம்ம வந்து புரிதல் வந்து நம்மக்கிட்ட இல்லையா, நம்ம வந்து அந்த திங்கிங்லேருந்து வெளிவந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதுங்கய்யா. அந்த டைமில் என்னங்கய்யா பண்ணுறது? இல்லை, எப்போவுமே வந்து நம்ம புரிதல்ங்கிறதே என்னென்னு சொன்னால் நமக்கு எந்த ஒரு மனநிலையும் வேண்டாங்கிறது. நம்ம எந்த செயலும் வேண்டானே நம்ம சொல்லலை, எந்த ரிசல்ட்டும் கிடைக்க வேண்டானே நம்ம சொல்லலை, எந்த மனநிலையும் வேண்டான்னு சொல்லணும். நம்ம சூழ்நிலையை தகுந்த மாதிரி தான் நமக்கு மனநிலை ரிஃப்ளெக்ட் ஆகும். சொல்லப்போனால்னா நீங்கள் நினச்ச மாதிரிலாம் நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், நினச்ச மாதிரி நடக்கலைன்னு சொல்லி சொன்னால் மகிழ்ச்சி எப்படி ஏற்படும்? அப்போ நம்ம எதிர்பார்ப்பு தான் அங்கே இருந்துகிட்ருக்கு, எதிர்பார்ப்பு ஒரு ஏமாற்றத்தை தான் கொண்டு வரும், ஏமாற்றம் வந்து எப்படி மகிழ்ச்சிகரமாக இருக்க முடியும்? அதனால் அது அதாவது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒழுங்கு அங்கே நடந்துகிட்ருக்கு, ஒரு ஒழுங்குபடி நம்ம மனசில் பிரதிபலிப்பு நடந்துகிட்ருக்கு. எதிர்பார்த்தது நடந்தால் மகிழ்ச்சிங்கிறது பிரதிபலிக்குது, எதிர்பாராதது நடந்ததுன்னு சொன்னால் வருத்தம் பிரதிபலிக்குது, அல்லது நம்ம நடக்க வேண்டியது நடக்காமல் போச்சுன்னு சொன்னால் ஒரு ஏமாற்றங்கள் கூட நமக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அதுதான் இயற்கை. அது எது வருதோ அந்த இதுதானே வரும். இப்போ நம்ம ஒரு நாணயத்தை கீழே போட்டோம்னு சொன்னால் ஒரு சத்தம் கேட்குது, அது கீழே விழுந்து டங்கினிட்டு ஒரு சத்தம் கேட்குது. அது கேட்காமல் இருந்தால் தான் சரியில்லை, கேட்குறது தான் கரெக்டு. அதே மாதிரி எல்லாமே நமக்குள்ள ஒரு ஓசையை க்ரியேட் பண்ணுது, அதுதான் கரெக்டு, அதில் வந்து தப்பும் இல்லை. இப்போ நாம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த ஓசையில் நமக்கு எந்த ஓசை நல்லா இருக்குது, எந்த ஓசையை பிடிச்சி வச்சுக்கிடணும், எந்த ஓசையை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி நமக்கு எந்த கடமையுமே கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு வரக்கூடிய மன ஓசைகளை அனைத்தையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டது தான், நமக்கு வரக்கூடிய மன அனுபவங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டது தான். இதில் நாம் நல்ல அனுபவங்கள்னு சொல்லி செட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது, மோசமான அனுபவங்கள்லேயும் துரத்தி அடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. உண்மையில் நம்ம வந்து அது நட வந்து போகிறதுக்கான ஒரு நம்ம அதை நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட நம்ம மனமே வந்து ஒரு ஸ்பேஸாக மாறிடும். அது எந்த அளவுக்கு நம்ம அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறோமோ அப்போ நாமளே வந்து எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய ஒரு ஸ்பேஸாக மாறிடுறோம். அப்போ அது வந்து அதுக்காக நம்ம வந்து அப்படி ஒரு ஸ்பேஸாக மாறணும்னு கூட நம்ம ஒரு டிமாண்ட் வச்சிடக்கூடாது, அது நடக்கும். ஆனால் அது வந்து ஏன்னா உள்ளே வர்றது வந்து எல்லாத்தையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறது மட்டும்தான் நம்முடைய வேலை. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி எனர்ஜிகள்லாம் வர வேண்டியது அவசியம் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு எல்லாம் மகிழ்ச்சியாகவே இருந்தோம்னா சில காரியங்கள் பண்ண முடியாது, சில நேரங்களில் நம்ம ஒரு டென்ஷனாக கூட தேவைப்படும், பண்ணால் தான் சில வேலைகளை நம்ம அவசரமாக முடிக்க முடியும், அல்லது நம்ம ஒரு ஆபத்துலேருந்து தப்பி ஓடக்கூட முடியும். அதுக்கெல்லாம் சில வகையில் நமக்கு ஒரு டென்ஷன் கூட தேவைப்படுது. அதனால் எல்லா எமோஷனுமே ஏதோ ஒரு பணிக்காக வருது. அதனால் நம்ம போர்டமாக இருக்கட்டும் எதாகட்டும் ஏதோ ஒரு வகையில் வருது. இப்போ இதில் நமக்கு வந்து ஒரு பிடிக்காத எமோஷனிட்டு ஒன்று இருக்கக்கூடாது, வர வேண்டிய ரிட்டைன் பண்ண வேண்டிய ஒரு எமோஷனிட்டு ஒன்று இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அது வரட்டும் போட்டும், அது ஆறு மாதிரி ஓட விட்டுறது தான் நம்முடைய கடமை. அதனால் அது என்ன எமோஷன் வந்தாலும் சரி, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த எமோஷன் வரும். நீ என்ன பேக்ரவுண்ட்லேருந்து அந்த சூழ்நிலையை அணுகிறீங்களோ அந்த பேக்ரவுண்டுக்கு தகுந்த சூழ்நிலைக்கு தகுந்த ஒரு எமோஷன் நமக்கு வரத்தான் செய்யும். அது இயற்கைன்ட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ நமக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு நிலைனிட்டு எதுவுமே கிடையாது, ரீட்டைன் பண்ணணும்னு சொல்லி எந்த நிலையுமே கிடையாது, எல்லாமே இயற்கைனிட்டு எடுத்துக்கிட்டு தான் நம்முடைய கடமை.